ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டைம் பாக்ஸ் யூடியூப் சேனல். ரொம்ப நல்லா நம்ம நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க வாய்ஸ் ஓரிங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் வந்தாச்சு வாய்ஸ் ஓவரோட சேர்ந்து இந்த வீடியோ. ஸோ வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்க, பவர் ஆஃப் எக்ஸாமேட் அப்படின்னு. ஆமாம், பவர் ஆஃப் எக்ஸாமேட். அண்டு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு நோ ஸ்கின் தான் வந்து ஸ்கின்னு வந்து எக்யூப் பண்ணல, இருந்தாலும் எக்யூப் பண்ணுறது அதை வேறு விஷயம் விட்டுருங்க. ஸோ இந்த மேட்சை பார்த்திங்கன்னா ஸ்கின்னு எக்யூப் பண்ணவே இல்லை. அண்டு டிடிஎம் இது. ஸோ இதெல்லாம் நம்மளோட எல்லாத்துக்கும் நெருக்க முடியும். அது அடி செம்ம அடி ஃபஸ்ட்டு கில்லு. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஆப் பண்ணணும்னா செம்ம டஃப் கொடுத்தாங்க. அதில் ஒரு ஆள் மட்டும் அவன் அடிக்கிற அடின்றது ஐயோ போட்டு கொடுத்தாங்க. போ அவன் அடி மட்டும் அப்படியே தனியாக விடுது நம்ம டீம்மேட்டு மேலே. அது ஏன்னு தெரியல, பட்டு கடைசியில் என்னாச்சு நீங்கள் பாருங்கள். ஜெயிச்சோமா தோத்தம்மா எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்க. ஸோ அந்த எக்ஸாமேட்டை பார்த்திங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் 2x2 இந்த இவன் தான் என்ன பீஸ் நைப்பரா எவனா ஒருத்தன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே நிற்கிறான் ஒருத்தன், 84 குறைச்சேன் ஆனால் அந்த தலைவன் கீழே இறங்கிட்டான். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். அதனால் அவன் சாவலை ஒருத்தன் வரான் பாருங்கள். அடி செம்மடி முடிஞ்சு, ஆனால் பின்னாடி இந்த டீம்மேட்டு இன்விசிபிளாக இருந்ததுனால அவனுக்கு கீழே போயிடுச்சு. பட் பரவாயில்ல, எல்லாமே நம்ம டீம்மேட்டுக்கு தான், எல்லாமே நம்ம டீமோட கீழே தான், அதனால் பிரச்சனையே கிடையாது. போவோம் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சில மாதிரி ஜெயிச்சோம். அடி ஓசிக்கில்லு. ஓ, இது ரொம்ப பெருமையான விஷயம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த வரான். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா டக்குன்னு அடிக்க முடியல. பாருங்க இவனை என்ன அடி வச்சேன், அதுக்கப்புறம் செத்துட்டான். வெரி குட். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடி என்ன அடி அடிக்கிறாயா, சை மெடிக்கிட்டு சுற்று. நான் வந்துட்டேன் அதுக்குள்ளே, நான் பண்ண முடியல எதுவுமே. ஆனால் போட்டாங்க அதுக்குள்ளே. பட் ஆனால் அவனுக்கு மட்டும் நான் ஹெட்ஷாட் விட்டேன். அவனுக்கு என்ன நிலமை வந்து நம்ம டீம்மேட் எல்லாரும் அடிச்சிட்டானுங்க போல கில்லு. ஸோ அதே பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஒன்று இருக்கான். ஏ, பின்னாடி முதுகு பின்னாடி அடிச்சிட்டாயா, சரி முதுகு பின்னாடி என்ன அடிக்கிற போடுறா முதுகு பின்னாடி ஆடா அடிச்ச ஆம்பளை தான் முதுகு முன்னாடி வந்துடுறா. வாடா ஃபேஸ் டு ஃபேஸ் வாடா. இதை பாருங்கள் அடி செம்மடி. அவனுக்கு எங்கேயோ பார்த்துட்டு இருந்தான். நம்மளே முதுகு பின்னாடி தான் குத்தணும். தட் இஸ் வேறு விஷயம். நம்மளை பொறுத்த வேறு விஷயம், அவனை பொறுத்த வரைக்கும் வேறு விஷயம். ஓகே, நோ ப்ராப்ளம். அதாவது நாங்கள் ஒருத்தர் க்ளோவால் போட்டிருக்கோம், நம்ம ஹேண்ட் கன் எடுத்து போடுறோம். எவனொருத்த லாங்கில் இருந்து அடிக்கிறான். இங்கே ஒருத்தர் இருக்கான், மூணு பேர் இங்கே இருக்காங்க. ஐயோ மாட்டணும் போ, கன்ஃபார்ம் டெத்து. அது ஹேண்ட் கன் வச்சு அஸ்டா அந்த நாய். ஸோ லெட்ஸ் கோ. எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இல்லை பேனு அடி செம்மடி. 121 ஹெட்ஷாட்டு மாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டீம்மேட் எவனோ துடைச்சிக்கிட்டு வந்தான் போல, அடி வாங்கிட்டே தான் ஓடி வந்தார். இப்போ பாருங்கள் அவனுக்கு அடி பண்ணுங்கள். எங்கே அடி நடந்து நவந்துகிட்டே இருக்கான். யா ஒருத்தர் நின்று அடி வாங்க, ஐயோ எப்பயா தானே அடி வாங்க. அடி செம்மடி. கவர் எடுத்துட்டாச்சு என்னோட செம்மடி வச்சோம் பா செம்மடி. அவனுக்கு டபுள் கில்லு. முதுக்கு முதுக்கு இறா என்ன அடி. அங்கே பாருங்க 121. ஆனால் அவன் அடித்த ஒரு அடியும் செத்து போயிட்டான். வெரி குட். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு நல்லா விளையாடிப்போம் அந்த மேட்ச். ஆக்சுவலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, ஏன்னா வந்து அவங்க நல்லா டஃப் கொடுத்தாங்க எனிமீஸ். அதுதான் வந்து இங்கே இப்போ செம்ம பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. செம்ம டஃப் வச்சாங்க. அங்கே பாருங்கள் சுற்றி சுற்றி போகிறேன், எங்கடா மாட்டுவானுங்களா மாட்டானுங்க. நான் ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இடத்துல. செம்ம கஷ்டம் அடிக்கிறது. அங்கே பாருங்கள் இவங்களாம் செம்மடி. அவன் வந்து ட்ராக் வர ட்ரை பண்ணிட்டுருந்தேன். செம்மடி ஊஞ்சி பையனுக்கு. இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் இருக்கானுங்க, எங்கே அடிக்கிறதுனே தெரியாமல் வச்சுட்டுருக்கேன். ஷிட், இங்கே பாருங்கள் இவனுக்கு பாருங்கள் அடி போட்டான். ஓகே, அவனை எக்ஸாம் எடுத்து வச்சுருக்கான் தெரியுது. ஓகே, திரும்ப அவனை போய் ரிவெஞ்ச் வாங்கணும் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அவனை பிடிச்சி அடி அடி நஷ்டம். இங்கே பாருங்கள் இவன் தான் அது. இவன் தான் வந்து ஃபுல் மேட்ச்சு அவங்க டீம் காட்டினது. இங்கே பாருங்கள் இவன் வந்து யூஏவிலேருந்து எனத்தையும் எடுக்க பார்த்தான். கிராஸ் போதாக இருந்துச்சு. சரி சும்மா எடுத்து சும்மா பார்த்தா ஒரு புல்லட் தான் இருந்துச்சு. இந்த பாருங்கள் இங்கே பாருங்கள் பாருங்கள் இந்த நாய் வந்து இங்கே வந்து அடிக்கணும்னு பார்த்துருக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அடிக்கிறேன் நானும், எங்கேடா சாவே மாட்டேங்கிறானா. அப்புறம் தான் கடைசியில் அடி வந்துச்சு. ஒருத்தன் நின்றுட்டான், டக்கு நஷ்டம். அங்கே பாருங்கள் இவனுக்கும் செம்ம அடி. ஆனால் வந்து எவனோ பின்னாடி இந்த ஹெட்ஷாட் வச்சனால பிரச்சனை இல்லை. பாருங்கள் அடி மாசு. இவன் தான் அந்த என்ன பீஸ் நைப்பர். இதே நீனா நல்லா இருப்பியாடா. எத்தனை கிட்டு போட்டான் என் டீம்மேட்டா, அவன் அடிக்கிற அடி மட்டும். இந்த பாருங்கள் இப்போ தான் வெளியே வரேன், அதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்க. ஓகே பிரச்சனை இல்லை, ஓடுவோம். இதோ பாருங்கள் இவன் தான் அது. டேடி ஐயோ சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. ஏய் எவனா ஒருத்த வாங்கடா. ஈ ஹெட்சாட்டு போங்கடா நீங்களும் உங்கள் மேட்சும். இப்போ பாருங்கள் 30-27 டீம் மேட்ச் இருந்ததுனால தான் ஜெயிச்சோன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்குலாம் ஃபஸ்ட்டில் நல்லா விளையாடிட்டோம்னா கடைசியில் கொஞ்சம் சொதப்பிட்டோம். ஏன்னா அவங்களாம் வந்து சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. தனித்தனியாக இருந்ததுனால செம்மடி அடித்தோம், சேர்ந்து வர ஆரம்பிச்சோம். இந்த பாருங்கள் இவனுக்கெலாம் செம்மடி. ஆக்சுவலி பின்னாடி இந்த வரவன் தச்சிருந்தான், அவனை நான் பார்க்கல. பட் இவனை அடித்து முடிச்சிட்டேன். அடுத்து இவன் அடிக்க ஆரம்பிச்சுட்டான், டக்குன்னு போட்டான். என்ன
எல்லாமே அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் ஓடினது. ஓடி போனாடே அவன் அவன் மண்டையை நீங்கள் பேக்காமல் விடக்கூடாது அப்படின்ட்டு தான் ஃபுல்லாக. இது வந்து செத்ததுக்கப்புறமா திரும்பி திரும்பி அந்த ஒருத்தன் தான் என்னை வந்து என்னை கில் பண்ணவனு திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபன்னி மூவன் நடக்கும், செம்ம ஃபன்னு. வாங்க பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இங்கே ஒரு நாய் இருக்குது, அவன் நான் எங்கே இருக்குன்னு தெரில, கடைசி வரேன் அவனுக்கு மண்டையில் விட்டாச்சு. சரியான முடியாது. இவன் தான் வந்து நம்ம வந்து ஒரு கில்லு போட்டதுக்கப்புறம் ரெண்டாவது கில்லு போட்டதுக்கு ரெஸ்டிக் பண்ண ஒருத்தருப்பான் அந்த மாதிரி ஆள். இவனும் பாருங்கள் பின்னாடி நடிக்க பார்த்தோம், பட் வந்து தலை உஷாராயிட்டான். இப்போ பாருங்கள் ஓடுறான், கரெக்டாக உள்ளே ஓடுறான். கூட்ட இல்லை நின்று அடி வாங்குறாரு. பார்த்தா அவன் இங்கே நிற்கிறான். ஐயோ, எல்லோரும் சேர்ந்து சேர்ந்து அடிக்கிறாங்கய்யா. இப்போ பாருங்கள் பின்னாடி உள்ளவனே டீமே டெஸ்ட்டான், இன்னொருத்த வந்து என்ன அஸ்ட்டான். ஸோ அதுக்குள்ளே நம்ம உள்ளே வர்றதுக்குள்ளே யா, இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸை உடனுக்குடன் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பை பாய். We'll be right back.